முத்தூட் ஃபைனான்ஸ் சங்கத்தை முத்தூட் ஃபைனான்ஸில் வேலை செய்ய விடுங்க. உங்க கனவுகளை நினைவாக்குங்க. V-Star and Mercedes Ice Cream presents Behindwoods Golden Mike Musical Concert supported by Quality Food Products, Kidex Baby Scooby and Kerala Matrimony. இது பர்ன் ஆயிச்சு அவர் கை. அது யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆமாம், இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக எரிஞ்சிச்சு. அப்படி கோட்டெல்லாம் கைட்டு போட்டு பண்ணது அவரே தான். நாங்களாம் எதுவுமே சொல்லல, அவரே தான் பண்ணார். அது ஆடினே அந்த தீ தளபதி அடைப்போ, மாஸ்டர் உங்கள் கை எம்டியாகுது, உங்கள் கை எறி விட்டலாமான்ட்டு அப்படியே பார்க்குறேன். என்ன எனக்கு மேலே இருக்குது. அது வந்துட்டு ஜம்ப் பண்ணப்ப டேரெக்டாக அது நோஸ் அடிபட்டு அது உள்ள அந்த இதெல்லாம் உடஞ்சிச்சு தண்டு. அது உடஞ்சி போன் லைட்டாக மைல்டாக கிராக் ஆகிடுச்சு. என்ன வந்துட்டு அதுன்னு அது ரெண்டு இருக்குதுன்ட்டு, சார் அது கேமரா சார், அதையும் எரிய வரானே அது கேமரா, ஓ அப்படியா ஓகே. அந்த 2:00 வந்துட்டு பாதி க்ரௌட் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு 200 பேர் இருப்பாங்க அந்த மேலே மட்டும், 200 பேர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட டிக்கெட்லாம் இல்லை. அவங்க எப்படி வந்தாங்கன்னு யாருக்குன்னு தெரில. அடிச்சு புஷ்ன்னு பாவம் போலீஸ் அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டில் ஒரு கிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து எதிர்பார்க்காத கிஸ். நான் அவங்களே அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எதாவது இருக்கா? ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு டப்புன்னு உங்கள் ரொமான்ஸ் அப்படி எதாவது பண்ணணும்ல. நீங்கள் என்னடா அண்ணா வந்துட்டு பேபேன்னு ஒன்று முழிச்சு நிற்கிறீங்க, திடீர்னு வந்துட்டு அப்படி கோட்டெல்லாம் கைட்டு போட்டு பண்ணது அவரே தான். நாங்களாம் எதுவுமே சொல்லல, அவரே தான் பண்ணார். அது அது வந்துட்டு வேறு மாதிரியாக இருந்தது. அது ஆக்சுவலாக எங்களுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக ஆயிடுச்சு. என்ன திடீர்னு ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டாருன்ட்டு. படத்துல நான் பண்ணல, பட் ப்ரோமோ பண்ணதான் படத்துல வந்து தெரிஞ்சு அது மாண்டேஜா தான் இருக்கு கேள்விப்பட்டேன். இந்த செட்டில் வந்து இட் வாஸ் ஆன் ஃபயர் அப்படின்னும் பொழுது நிறைய அடிப்பட்ட சீன்ஸோ இல்லை நிறைய சூடான ஒரு சீக்வல்லாம் அங்கே நடந்திருக்கும். ஸோ அந்த சாங் எடுத்து அந்த அந்த ஒரு என்ன நடந்தது அந்த வைப் பற்றியே சொல்லுங்களேன். நாளைக்கு ஷூட்னா எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். இன்றைக்கி தான் வந்துட்டு பிளானிங்கே போடுறோம். நாளைக்கு ஷூட்ன்றப்ப இன்றைக்கி தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். இது மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிடணும், நாளைக்கு பண்ணிடலாம் அன்ற மாதிரி தான் போச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷ்ணு சொன்னது ஃபயர் பண்ணிடலாம் தண்ணி, ஏன்னா இப்போ செட்டு போடுறதுக்கு இதுவாக இருக்காது, ஃபயர் பண்ணலாம். நான் வந்துட்டு தளபதி அந்த ஃபாண்டெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிடுறேன், வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சூப்பர் சார், நீங்கள் தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். நானும் ஓகே சார் சார், அப்போ கார்லாம் வச்சுக்கலாம், கார்லாம் எறி விட்டுலாம், மைக் வச்சுக்கலாம், அதையும் எறி விட்டலாம் அந்த மாதிரி சொன்னோம். அது ஒரு மீம்ஸ் கூட நான் பார்த்தேன். என்ன வந்துட்டு அதுன்னு அது ரெண்டு இருக்குதுன்ட்டு, சார் அது கேமரா சார், அதையும் எறிய விடுறானே அது கேமரா, ஓ அப்படியா ஓகே. நான் கேட்கும் போது இவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, ஏய் இது எரி விடு அது எரி விடு அப்படிதான் சொன்னாரு. அவரும் வந்துட்டு எல்லாத்தையும் சரி நானாச்சு பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் மேலேயே போய் நான் ஆடினேன் அந்த தீ தளபதி அடைப்ப, மாஸ்டர் உங்க கை எம்டி ஆகுது, உங்க கை எறி விட்டலாமான்ட்டு அப்படியே பாக்குறேன். என்ன எனக்கு மேல இருக்குன்னு திருப்பி அவர் கையை கட்டி எரிய ஃபயர் பண்ணோம். அப்பமா இவர் லிரிக்கிஸ்ட் விவேக் சார் இருக்கார்ல, அவரை பத்தி சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்துட்டு ஃபஸ்ட் நான் ஃபயர் பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, நானும் ஃபயர் பண்ணுறேன்னு வந்தார் அவரும். அது கொஞ்சம் ரிஸ்க்கு பரவாயில்ல, ஏன்னா உங்கள் ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏன்னா அது இப்படி ஏறிடும். அதே மாதிரி வந்து கரெக்டாக அவர் பண்ணிட்டு வரும்போது பேர்ன் ஆயிடுச்சு அவர் கை. அது யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆமாம், இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக எரிஞ்சிச்சு. ஆமாம், அந்த தழும்பு அப்படியே இருக்கும் இன்னும் இருக்கும். அது மறுநாள் இப்போ தான் அப்படியே பெரிய கொப்பளம் ஆகிடல, அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு பாவம். பட் அவர் ஆனால் அதை ஃபேஸில் அவர் காட்டிக்கவே இல்லை. அவர் நடந்து வர்றார் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் அந்த ஷார்ட்லேயே எரிஞ்சிருச்சு, ஆனால் அவர் ஃபேஸில் எந்த ரியாக்டும் பண்ணவே இல்லை. அதை ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் அவர் பார்த்தாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பின்னாடிலாம் எரிஞ்சுதா? ஏன்னா ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, பின்னாடி எரிஞ்சுது, பின்னாடி எரிஞ்சுது. எனக்கு அதான் எனக்கு அந்த கார் மேலே ஆடுறப்ப தான் ரொம்ப அதுதான் நிஜமாகவே கேட்குறேன். அந்த சீன் வந்து ஃபுல்லாகவே ஆன் ஃபயரு, நீங்கள் மேலே இருக்கீங்க, எனக்கு ஃபுல்லாக அது மேலே நிற்கவே முடியாது, ரொம்ப ஃபயர் அது. ஏன்னா அனல் அடிக்குது, கீழே இந்த பக்கம் ஒரு ஃபயர் இருக்குது, நாலா பக்கம் அடிக்கிறப்போ நம்ம பேண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறினே இருக்குது உள்ளே அப்படியே. ஏன்னா அது பேனட் இப்படி இருக்கும், அது நார்மல் பேனட் இருக்குது, பேனட் கொஞ்சம் இப்படி ஏன்னா அப்ட்ராப்பாக இருக்கும், அது அது நின்று ஆடுறதே கொஞ்சம் இதுவாக இருக்கும். எனக்கு ஃபயர் சூடு ஏற சூடு அப்படியே ஏறினே இருக்குது, ரொம்ப ஹீட்டு. திருப்பி அந்த ஃபயர் மிஸ் ஆகிடும் டைமிங்கில், திருப்பி ரிப்பீட் போகும், திருப்பி அந்த அனல் அடி அடி அடினதுக்கு அதுக்கப்புறமா ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டில் தான் வந்துட்டு வம்சி சார் கேட்டார்,
ஸோ சாண்டி செம்மையாக இருந்தது, சூப்பர். பட் ஒரே ஷாட் மட்டும் நாலா பக்கம் ஃபயர் அடிக்கணுன்றது, நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணுங்கள் நாலா பக்கம் ஃபயர் அடிக்கணும் அப்படியே. ஓகே சார், பயம் வேறு, கீழே பெரிய பெரிய சிலிண்டர் வைக்கிறாங்க நாலா பக்கம், ஒரு பக்கம் பயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே ஒரு ஆறு டேக் போச்சு, ஏன்னா ஒருத்தர் கரெக்டான டைமில் அடிக்கணும். ஏன்னா நீங்கள் நான் கை இது பண்ணுறப்போ அது நாலு பக்கம் அது ஃபயர் ஒன்று வரும், அது அது ஒருத்தர் ஒரு டைம் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு டைம் மிஸ் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பிடிச்சு நான் பார்த்தேன், நான் பார்த்து நான் பயம், ஏன்னா சிலிண்டரில் நம்மளுக்கு என்ன இதுன்னு தெரியல. பட் ஆனால் அது முடிஞ்சிச்சு. மாஸ்டர், மூக்கில் வேற அடிபட்டுச்சுன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம், என்ன என்ன நடந்தது? இல்லை என்னென்னா, அந்த ஃப்ளைட் பண்ண கார் மேலேருந்து ஒரு ஜம்ப் ஒன்று இருக்கும், அந்த ஜம்ப் பண்ணுறப்போ வந்துட்டு பாய்ஸோடு வந்துட்டு இந்த கையில் வந்துட்டு சம்திங் இது பேங்கில் என்னன்னு தெரியல, அது வந்துட்டு ஜம்ப் பண்ணுறப்ப டேரெக்டாக அது நோஸ் அடிபட்டு அது உள்ளே அந்த இதெல்லாம் உடஞ்சிச்சு, தண்டு அது உடஞ்சி போன் லைட்டாக மைல்டாக கிராக் ஆகிடுச்சு அந்த இடத்துல, அது ஃபுல் ப்ளீடிங் ப்ளட்டு ஃபுல்லாக. அண்ட் உங்களுக்கும் சிம்பு சார்க்காக இருக்கிற அந்த ஒரு பாண்டே அழகான ஒரு இது தான். ஸோ இந்த சாங்கில் வந்து எப்படி சார் உள்ளே வந்தார், அண்ட் பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒன்லி சர்டன் பீப்புள் குட் டூ இட், எல்லாரும் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு தளபதிக்கோ இல்லை அஜித் சாருக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்டம் ஆக்டர் வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். ஸோ அது வந்து ஐ திங்க் சாண்டி மாஸ்டர் இருந்ததுனால அது ரொம்ப அழகாக, அது வந்து தமன் சார் தான் வந்துட்டு சொன்னது பண்ண சொல்லி. பட் அவர் வந்து பண்ணது பயங்கரமான ஒரு ஹெல்த்தி இண்டஸ்ட்ரியில், ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்த்தி அது. அந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட வந்துட்டு ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாது. இப்போ எப்படி விக்ரம் படத்தில் வந்துட்டு லோகேஷ் சார் ஒன்று பண்ணார், அதே மாதிரி தான் இந்த சாங்கில் வந்துட்டு எஸ்டிஆர் அவர் உள்ளே வந்தது. ஹெல்த்தியாக அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஏ எப்படா அப்படி தான் ஷாக்காக தானே நாங்கள் அது, ஆனால் பட் எல்லாமே லைக் பண்ணாங்களே. அதுதான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பயங்கரஃபி, நான் வந்துட்டு பிளான் பண்ணதை அவர் நல்லா மாஸாக காட்டணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணது. கரெக்டாக அவர் அதை பார்த்துட்டு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டார், செம்மையாக இருக்கடா சூப்பராக பண்ணியிருக்கேன்ட்டு. அதுக்கேற்ற நான் போய் கேட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் டான்ஸ் பண்ணலாமேன்ட்டு. ஆ ஓகேடா பண்ணலாம், அவர் எதுவும் சொல்லல பண்ணலான்னாரு. ஏன்னா எல்லாமே ஸ்பாட் கம்போசிங் தான், எதுவுமே நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே ஸ்பாட்டில் பண்ணது தான், எதுவுமே வந்து ஏன்னா நாளைக்கு ஷூட்னா நாங்கள் இன்னைக்கு எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே சாங்கே வருது கையில், அதனால எல்லாமே ஸ்பாட்டு தான், எல்லாம் பாய்ஸ்லாம் வர வச்சு ஸ்பாட்டில் பண்ண ஒரு விஷயம் தான் எல்லாமே. பட் இது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இந்த வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்களாமே, நிறைய விஷயம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஷேர் ஆனாலும் அப் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் காதில் வந்து விழுந்தது என்னென்னா, ஐ திங்க் நிறைய விஷயம் அங்கே வந்து ஓகே டிஜேஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயம் அங்கே வைப் கொடுத்துருந்தாலும் சாண்டி மாஸ்டரோட ஒரு பிளே வந்து ஐ திங்க் தளபதி சாரே ரொம்ப என்ஜாய் பண்ணார் அப்படின்னு, ஏதோ பத்ரியோட சீனை வந்து ஏதோ ரீக்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச். அது ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி தான் அது, எப்பவுமே எனக்கு அது போர் அடிச்சிச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த டைலாக்குக்கு டான்ஸ் பண்ணி கட் பண்ணி போட்டு அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால் வந்துட்டு அது பண்ணுறது இப்போ டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாது. அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் அவளோட 90s அந்த பாட்டெல்லாம் எடுக்கலாம், அந்த மேகமாய் வந்து போகிறேன் அந்த மாதிரி பாட்டெலாம் விண்டேஜ் சாங்ஸ் எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எதாவது பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் அந்த டைலாக் எங்கேயாவது வச்சுப்போம்ன்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. அப்போ அது நடுவில் வந்துட்டு சரி ஓகே இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்த பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து வீடியோவில் போயிட்டு ஃபன் பண்ணலான்ற மாதிரி தான் போனது. அது ஒரு விஷுவலாக இருக்கு, நீங்கள் பாருங்கள். சரி, அப்படியே எப்போவுமே நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள், அது எந்த ஆக்டராக இருந்தாலும் அப்படியே ஒரு புல் பண்ணி அந்த ஆக்டரையும் ஆட வச்சுருவீங்க, அந்த மாதிரி ஏதாவதுலாம் நடந்ததா அப்படியே வந்து சார்கிட்ட? இல்லை இல்லை, அவர் வந்துட்டு கண்டிப்பாக என்ன பிளானில் இருப்போம், அந்த நம்ம போயிட்டு அவர் என்ன மைண்ட் செட்டில் இருப்போம், நம்ம போய்ட்டு அவங்க அப்படிலாம் அது நான் அது மாதிரி நான் பண்ண மாட்டேன், இது என்ன சொல்லியும் நான் பண்ணதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் கீழே இறங்கி போனது டைலாக் பேச தான் அவர்கிட்ட. ஓ அது நடந்தது, டைலாக் என்னோட டைலாக் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் படி, அது டைலாக் பேச தான் போவேன். ஒரு சைடு வந்து ஜாலியாக ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி அரசல் புரசில் நிறைய விஷயம் வந்தது. பட் சி அஃப்கோர்ஸ் விஜய் சார் மாதிரி ஒருத்தருங்க வரும்பொழுது அந்த வைப் இருக்க தான் செய்யும். பட் எப்படி இருந்தது அந்த ஓரம் அன்னைக்கு ஃபுல்லாகவே எப்படி இருந்தது அந்த இடம்? பயங்கரமான ஒரு வைப், ஒரே சத்தம் தான், ஃபுல் க்ரௌட் வந்துட்டு பயங்கர சத்தம் தான். 2 மணி 2 o'clock இருக்கும் நாங்கள் ஸ்டேஜ் ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணுறோம், 2 மணி தான். அந்த 2 o'clockே வந்துட்டு பாதி க்ரௌட் உள்ளே வந்துட்டாங்க, ஒரு 200 பேர் இருப்பாங்க அந்த மேலே மட்டும், 200 பேர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட டிக்கெட்லாம் இல்லை, அவங்க எப்படி வந்தாங்கன்னு யாருக்குன்னு தெரில.
அடிச்சு புஷ்ன்னு பாவம் போலீஸ் அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஃபுல் பேக்கடு ஸ்டேடியமே பயங்கரம். ஆனால் அது வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஜெகதீஷ் அண்ணன் வந்துட்டு கால் பண்ணி அட்ரஸ் குரா தம்பினாரு, ஓகே நான் அனுப்பிச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய முக்கிய கிஃப்ட் வந்து நான் என்னன்னு சார் தான் அனுப்ப சொன்னார். என்னதான் சூப்பர், நான் பயங்கர நான் ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியில் என்னடா இதுன்ட்டு திடீர்னு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக. எப்படி இந்த வாட்டி ஒரு ஜோடியோட ஆடி இருக்கீங்களே? ஆமாம், அது வந்துட்டு கேள்விப்பட்டோம். மாஸ்டர் வந்து ஏன்பா நான் மட்டும் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபிகரை போடுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி கேள்விப்பட்டோம் இல்லையா? அது வந்துட்டு டோங்லி தான் வந்துட்டு கம்பல்சரி ஒரு பொண்ணு இருக்கணும்னாரு. சரி ஓகே அப்படின்னேன். சரி அப்போ கூட வந்துட்டு ரொம்பலாம் அந்த பேர டான்ஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தார். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அவங்க தனியாக பிஜிஎம் மாட்டோம், நான் தனியாக ஆடி. லாஸ்ட்டில் மட்டும் சும்மா ஓகே அது பேர டான்ஸுக்காக ஒரு இஷ்டத்துக்கு ஆடுற மாதிரி ஒன்று ஆடிருப்போம். பட் அது டீசெண்டாக இருக்கும் ரொம்ப. ஓகே, ஏன் அப்படி சொன்னீங்க வேண்டாம், மீன் லைக் அவங்க அப்படியே ஆடட்டும் நான் அப்படியே சைலண்ட் ஒரு மூவ் கொடுத்துட்றேன், ஏன் அப்படி? அது இது வரைக்கும் நான் வந்துட்டு அந்த மாதிரி பேராக நான் ஆடுனதில்லை இது வரைக்கும். அந்த மாதிரி ரொம்ப கப்புலாக இந்த பேர டான்ஸ்லாம் நான் இது வரைக்கும் நான் ஆடுந்தில்லை, எந்த ஷோலையும் நான் பண்ண மாதிரி என் ஞாபகம் இல்லை. அதனால் எனக்கு அதில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. இல்லை நம்ம ஜாலியாக ஆடிட்டு அப்படி போகிறது ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு கவுபாய் மாதிரி ஒரு கெட்டப்பு, பிகாஸ் எப்போவுமே உங்களோட இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு கவுபாய் செட்டப்பு இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு தாட் இருந்ததா, இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த ஆல்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததா? இது கேட்குறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுச்சு அந்த மேட்ரு. அது நல்லாயிருக்கு இந்த மாதிரி போகலான்னு சொன்னால் அவங்களும் ஓகே, டேரக்டரும் வரும் டவுங்களையும் ஓகேன்ட்டார் போயிடலாம் அந்த மாதிரின்ட்டு. ஃபஸ்ட்டு வேறு ஒரு பிளான் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவுபாய் மாதிரி செட்டப்பாக போ சரி வச்சுருந்தாங்க. ஓகே அதுக்கு கவுபாயாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு. And I think, if I'm not wrong, Praveen vandu Little John kappra oru periya break kappra. Aama, aama. Indha oru song la, so yada pathiya solunga. Romba periya break. Na first avaru nambave illa, avaru phone pandrappo idhu mari music director super irukku solunga. Appo dhaan na Little John padathoda music director nanda enak shock aichu. Sir, unga andha paattla enak romba pidikum. Appo bayangamana famous adhu andha paattala vandu. Ippo neenga pannadhu vandu நான் அப்போ கூட சொன்னேன் சார், மியூசிக் செம்மையாக இருக்குது, முன்னே அதை இன்ட்ரெஸ்டிங் அதை பண்ணலாமா பண்ணலாமா கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த ஒரு எதுவுமே சொல்லலை. நம்ம ஒரு ஆக்சுவலாக கொரியோகிராஃப் வந்து கொஞ்சம் கேட்பாங்க, பீட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடுற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன், பட் அவருக்கு எதுவுமே வந்துட்டு நோன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே பண்ணிடலாமா சார், நோ டோன்ட் வரி டோன்ட் வரி சூப்பராக பண்ணிடலான்ட்டு செம்மையாக பண்ணிவிட்டார். அதான் ஒரு மாதிரி ரொம்ப டீசெண்டாக ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஆனால் ஜாலியாகவும் இருக்கும். ஆனால் சாண்டி மாஸ்டர் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிறீங்கல்ல டீசெண்டாக இருக்கும்னால, பட் பார்க்கும்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப் எங்களுக்கு க்ரியேட் ஆகுது. அது எந்த சாங்காக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ஸ்டெப்போடு நிறைய பேர் சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒரு வைப்போடு இந்த சாங்கில் இருந்தது. இது ஆக்சுவலாக ஜாலியாக தான் நாங்கள் ட்ரை பண்ணுமே. நான் வந்து எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் ஆல்பம் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வரப்போ நான் வந்து அதை சீரியஸாக எடுத்துன்னு போகவே மாட்டேன். நான் அது உள்ள ஜாலியாக இருக்கும், ஏன்னா இது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் தானே இருக்காங்க இப்போலாம், அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அது இது. அந்த யூடியூப்பை வந்துட்டு அந்த சாங்கை பார்க்குறப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும், ஏன் ஜாலியாக இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு மூடில் வரணும் எனக்கு தோணுது. அதுதான் நீங்கள் எப்படி மாஸ்டர் செட்டிலலாம் இதே மாதிரி தான் ஜாலியாக இருப்பீங்களா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்லாம் நடந்தால்? வாய்ப்பே இல்லையே, இன்னும் ஷூட்டிங் பாட் வரல. எதிர்பார்க்காம ஒரு கிஸ் அடிச்சாங்களா? நீ வேணா வந்துட்டு அந்த சாங்கை பாரு, நல்லா தெரியும். நீ வேணா வந்துட்டு அந்த சாங்கை வந்து எண்டில் பாரு, என்னோட ரியாக்ஷன் பசங்களோட ரியாக்ஷன் வந்துட்டு அப்படியே பேன் ஆயிருக்கும். ஏன்னா வந்து அது எதிர்பார்க்கல. உண்மையா அந்த சாங் முடிறதுக்கு உங்களுக்கு அந்த கிஸ் நிஜமாவே தெரியாதா? ஓ டைரக்டர் ஒரு கேட்டு பாரு, ரிச்சி இருப்பாரு கேட்டு பாரு. சரி என்ன உங்க வைஃபோட ரியாக்ஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு டப்புன்னு ரொமான்ஸ் அப்படி ஏதாவது பண்ணணும்ல,
நீங்க என்னடா நான் வந்துட்டு பேபான்னு ஒன்று முழிச்சு நிற்கிறீங்க, அது தப்பு இல்லை, அந்த பொண்ணு ஃபீல் பண்ணல, ஐயோ இது நினைச்சிருக்கீங்களா. அவங்க அந்த ஜோஸ்ல ஜாலியாக ஆடினு பண்ணுறாங்க, நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு. ஆமால அப்படின்ட்டு. சூப்பர் மாஸ்டர், இப்போ அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் டக்கு டக்குன்னு சொல்லணும், ஓகே, உண்மையான பதில் மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சாண்டி மாஸ்டரோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்குறாங்க. படம் நடிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணும். உங்களோட ஒரு காம்படிட்டர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? நினைக்கிறீங்களா? அது ஒரு சைடு இருந்தாலும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ரெண்டுமே இருக்கு. காட் கிஃப்ட், அது மெயின் காட் கிஃப்ட் தான் எனக்கு. பாஸ்ல இந்த சீசன்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு கேக்குறாங்க மாஸ்டர். ஜிவி முத்தன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அண்ணா இல்ல, வெளியே வந்துட்டாரு. அப்போ வந்துட்டு அமுதவன் வந்து நம்ம விஜய் டிவில இருந்து எனக்கு நல்ல பழக்கம். அம்மா அம்மா ரக்ஷிதா, அது ரக்ஷிதா, ரக்ஷிதா, அவங்களும் நல்ல பழக்கம். Merciless Ice Cream presents Behindwoods Gold and Mike Musical Concert, supported by Quality Food Products, Kidex Baby Scooby and Kerala Matrimony. Muthoot Finance, சங்கத்தை Muthoot Financeல் வேலை செய்ய விடுங்க. உங்க கனவுகளை நனவாக்குங்க.